ஹாய் எவ்ரிபடி, இன்னைக்கு பார்க்க அப்டேட் என்னன்னா, நம்ம தலைவருடைய அண்ணாத்த முதல் பாடல் வெற்றிகரமாக பட்டி தொட்டி எல்லாம் உலகம் எங்கும் எதிரொலிச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில நம்மளுடைய அண்ணாத்த பாடல் வரிகளை எழுதிய விவேக் அவர்கள் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பாட்டை வந்து பாடிக்கிட்டு இருக்கும்போதே நிறுத்தி நம்ம எஸ்பிபி லிஜெண்ட் அவர்கள் இவரை பாராட்டியதாக கூறியிருக்காரு. எந்த லைனில் நிறுத்தி பாராட்டினார் அப்படின்றத வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முன்னாடி நம்ம எஸ்பிபி சார் இவரை பாராட்டினாருன்றது மட்டும் தெரியும், ஆனால் பாடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வரிகளை படிக்கும்போதே அப்படியே நிறுத்திட்டு மெய்சிலிருத்து போய் இந்த வரிகளை எழுதியவர் யார், இந்த பாடல் எழுதிய பாடல் ஆசிரியர் யாருன்னு கேட்டு அவரை கூப்பிட்டுட்டு நம்ம இவர் எழுந்து நின்னாராம், கூப்பிட்டு வாழ்த்திருக்காருப்பா எந்த வரி அப்படின்றத அவர் இன்னைக்கு மனம் திறந்திருக்காரு. ஒரு தொலைக்காட்சியில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. காலம் வாழ்வில் பொன்னானது, அதை கவனம் வைத்து முன்னேறிடு. ஆசை மிகவும் பொல்லாதது, அதை காதை திருகி கரை தேர்ந்திடு. உலகின் அழகு எது சொல்லவா, எதிரிக்கும் இறங்கும் குணமல்லவா. உயர்ந்த வீரம் எது சொல்லவா, சுய தவறுணரும் செயலல்லவா அப்படின்னு அந்த வரியை பார்த்துட்டு அப்படியே மெய்சிலிருத்து போயிட்டாராம் நம்மளுடைய எஸ்பிபி சார். அது நெத்தியிலே வேர்வை வேணும், நெஞ்சி நீலே நேர்மை வேணும், மற்றது எல்லாம் எண்ணம் போல தானாக வந்து சேரும். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தெரி மாசா தெரிக்க விட்டுருக்காரு நம்ம லிஜெண்ட் எஸ்பிபி சார். இவரை கூப்பிட்டு பாராட்டுறது அவருக்கு பெரிய ஒரு மகுடம் கிடைச்சா போல் அவர் எங்கே பார்த்தாலும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பதிவினை கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சி, அது மட்டும் இல்லைங்க, இந்த பதிவு பாருங்கள், அதாவது இந்த பாடல் வரிகள் அனைத்துமே நம்ம தலைவருக்காகவே எழுதப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த தருணம் நான் இப்போ பாடி காட்டினேன், இந்த இது அப்படியே நம்ம தலைவரை மட்டும்தான் பொருந்தோம் அப்படின்றத மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய கருத்து என்ன சொல்கிறீங்க இதை பற்றி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. நம் சேனலில் வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.